வணக்கம். பரபரப்பு மீடியாவின் காலை 6 மணி அயஸ்ட் நேர செய்தி தொகுப்புடன் நான் கீர்த்தி. காலை செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது தாக்குதல் என்ற விஷயம் அமெரிக்க உளவுத்துறை சிஐஏக்கு முன்கூட்டியே தெரியும். தென்சீன கடலில் சீனாவுக்கு புதிய எதிரி காட்சிக்குள் வருகிறது. இவர்கள் படு தீவிரமாக உள்ளார்கள். இனி எமது காலை செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் அல்டென்ஃப் மீது ஆளற்ற விமானங்களை அனுப்பி நடத்திய தாக்குதல் பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். இப்போது அந்த தாக்குதல் பற்றி சுவாரஸ்யமான மேலதிக தகவல்கள் கிடைத்துள்ளன. இதில் உள்ள முதலாவது சுவாரஸ்யமான விஷயம், நேற்று அதிகாலை அமெரிக்காவின் அல்டென்ஃப் ராணுவ தளம் மீது தாக்குதல் நடக்கப் போகிறது என்று அமெரிக்க உளவுத்துறை சிஐஏக்கு முன்கூட்டியே தெரியும் என்பதுதான். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த தகவலுக்கும் நிஜமாக நடந்ததற்கும் இடையே ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கிறது. அல்டென்ஃப் ராணுவ தளம் மீது தரை தாக்குதல் ஒன்று நடக்கும் என்பதே சிஐஏக்கு கிடைத்த உளவு தகவல். அவர்கள் பெரும்பாலும் தரையில் இருந்து ஏவப்படும் ஏவுகணை மூலம் நடக்கும் தாக்குதலை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் நேற்று அதிகாலை தாக்குதல் நடத்தியவர்கள் ஏவுகணைகளை பயன்படுத்தாமல் 5 ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தினார்கள். தாக்குதல் நடக்கப் போகிறது என்று தெரிந்தவுடன் அல்டென்ஃப் தளத்தில் இருந்த அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்த அனைவரும் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். இதனால் நேற்று அதிகாலை அங்கு இருந்தவர்கள் சிரியா விடுவிப்பு இயக்கம் என்ற பெயரில் இயங்கும் அமெரிக்க ஆதரவு இயக்கமும் அத்துடன் மற்றொரு அமெரிக்க ஆதரவு இயக்கமான மகாவீர் அல்தவ்ரா என்ற இயக்கத்தை சேர்ந்தவர்களும் தான். இவர்களுக்கு தாக்குதல் நடக்கப் போகும் விஷயம் முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் அவர்களும் உஷாராக இருந்தார்கள். இதனால்தான் நேற்று நடந்த தாக்குதல் அமெரிக்க இராணுவ தளத்திற்கு சேதத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் உயிராபத்து எதுவும் ஏற்படவில்லை, யாரும் காயமடையவும் இல்லை. அமெரிக்க உளவுத்துறை சிஐஏக்கு ஈரானிய இராணுவ வட்டாரங்களில் நல்ல தொடர்புகள் உள்ளன என்பதையே இது காட்டுகிறது. ஏற்கனவே ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் ஈரானிய இராணுவத்தால் தாக்கப்பட்ட போது அந்த தகவலும் சிஐஏக்கு முன்கூட்டியே தெரிய வந்திருந்தது. அதே போல ஈரானிய இராணுவத்தின் அல்கோட்ஸ் படைப்பிரிவின் தளபதி ஜெனரல் கசிம் சுலைமானியின் நடமாட்டங்களை சிஐஏ துல்லியமாக தெரிந்து கொண்டு அவர் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த தகவல் எல்லாமே ஈரானிய இராணுவத்தில் இருந்து தகவல் கொடுப்போரால் சிஐஏக்கு கிடைத்திருக்க வேண்டும். இப்போது அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டை எச்சரித்திருப்பதாக ஒரு தகவல் உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அதன்படி அமெரிக்க இராணுவ தளம் மீதான தாக்குதல் தோல்வியில் முடிந்ததால் ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் இஸ்ரேல் கைப்பற்றிய கோலன் ஹைட்ஸ் பகுதியிலோ அல்லது சிரியாவின் எல்லைக்கு அருகே இருந்து இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தலாம் என சிஐஏ மொசாட்டை எச்சரித்துள்ளது. அதனால் இன்று இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் சிரியாவில் எங்காவது தாக்குதல் நடத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தாய்வான் விவகாரத்தில் சீனாவை எச்சரித்துள்ளது பிரிட்டன். செய்தியாளர்களிடம் பேசிய பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர் பென் வெலஸ், சீனா அந்த பிராந்தியத்தின் அமைதியை குலைத்து மிக பயங்கரமான சூழ்நிலை ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பிராந்தியத்தில் சீனாவின் பயங்கரமான செயல்கள் ஒரு போரையே ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அபாயகரமானவை. தாய்வானின் வான் பாதுகாப்பு அடையாளப்படுத்தல் மண்டலத்துக்கு ஏராளமான எண்ணிக்கையில் விமானங்களை அனுப்புவது மனோதத்துவ ரீதியிலான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காகத்தான். ஹொங்கொங்கை நாம் சீனாவிடம் ஒப்படைத்த போது ஒரு நாடு 2 ஆட்சி முறை என்று சீனா எமக்கு உறுதியளித்தது. அந்த உறுதிமொழியை நம்பியே ஹொங்கொங்கை நாம் ஒப்படைத்தோம். இப்போது அங்கு என்ன நடக்கிறது பாருங்கள். சீனா எமக்கு கூறியதற்கு முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் அங்கு சீனா நடந்து கொள்கிறது. சீனா இப்படியான போக்குகளை கைவிட்டு நியாயமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர் பென் வெலஸ். நேட்டோ நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களின் மாநாடு ஒன்று பெல்ஜியம் நாட்டின் பிரஸ்ஸல்ஸ் நகரில் நடக்கிறது. அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள சென்ற போதே செய்தியாளர்களிடம் சீனா பற்றியும் தாய்வான் பற்றியும் பேசினார் பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர். நேட்டோ மாநாட்டில் சீனா பற்றியோ தாய்வான் பற்றியோ பேசப்படுவதாக அறிவிக்கப்படவில்லை. அந்த மாநாட்டில் ரஷ்யாவை எப்படி எதிர்கொள்வது என்றே நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் ஆலோசனை நடத்த திட்டமிடப்பட்டது. அப்படியிருந்தும் செய்தியாளர்களிடம் பேசும்போது சீனா மற்றும் தாய்வான் பற்றி பேசியுள்ளார் பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர். இதிலிருந்து பிரிட்டன் இப்போது
சீனா விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க போகிறது என்று எடுத்து கொள்ளலாம். இதற்கு முன் பிரிட்டன் சீனா விஷயத்தில் பெரிதாக அக்கறை காட்டியதில்லை. ஆனால் இப்போது பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பல் ஒன்றும் அதன் துணை கப்பல்களும் தென்சீன கடல் பகுதியில் நிற்கின்றன. இவற்றை தவிர பிரிட்டிஷ் கடற்படையின் வேறு இரு கப்பல்களும் இந்தோ பசிபிக் பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இந்தோ பசிபிக் பகுதிக்கு மற்ற நாடுகளும் கப்பல்களை அனுப்புகின்றன. நாம் குறிப்பிட்ட இரண்டு பிரிட்டிஷ் கப்பல்களும் மற்ற நாட்டு கப்பல்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவை. பிரிட்டிஷ் கப்பல்கள் இந்தோ பசிபிக் கடல் பிராந்தியத்தில் 5 ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கப் போகின்றன. அதாவது பிரிட்டிஷ் ராயல் கடற்படைக்கு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் 2 கப்பல்கள் நிரந்தரமாக இருக்கப் போகின்றன. இங்குள்ள அடுத்த விஷயம், சீனாவிற்கு எதிராக பிரிட்டன் அமெரிக்காவையும் ஆஸ்திரேலியாவையும் இணைத்து அறிவித்த புதிய கூட்டணி. சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக என்று வெளிப்படையாக அறிவித்துவிட்டு குவாட் என்ற பெயரில் ஏற்கனவே ஒரு கூட்டணி உண்டு. அந்த கூட்டணியில் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் இருக்கின்றன. பிரிட்டன் நினைத்திருந்தால் தாமும் போய் அந்த கூட்டணியில் இணைந்திருக்க முடியும். அப்படி பிரிட்டன் அதில் இணைய விரும்பினால் அந்த கூட்டணியின் மற்ற உறுப்பினர்களான இந்தியாவும் ஜப்பானும் எதிர்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் பிரிட்டன் அப்படி செய்யவில்லை. புதிதாக ஒரு கூட்டணியை உருவாக்கியுள்ளார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், ஏற்கனவே சீனாவிற்கு எதிராக உள்ள ஒரு கூட்டணியில் கடைசி உறுப்பினர் நாடாக போய் இணைய விரும்பவில்லை பிரிட்டன். இவர்கள் புதிதாக ஒரு கூட்டணியை அறிவிக்கின்றார்கள் என்றால் பிரிட்டன் சீன எதிர்ப்பு விஷயத்தில் தீவிரமாக இறங்கப் போகிறது. அதனால்தான் பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர் பெல்ஜியத்தில் வைத்து சீனாவை விமர்சித்துள்ளார். தென்சீன கடலில் சீனாவுக்கு அடுத்த தலைவலி ஆரம்பமாக போகிறது. நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் காலை 6 மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று பிற்பகல் 2 மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.